Hi friends, welcome to Stone to Success channel. I am Indija. Friends, in the video, we will talk about the 12th Tirukkural introduction. We will daily 3 Kurals. Now, in the 12th book, page number 73. This is the first 3 Kurals. That is the first 3 Kurals. That is the first 3 Kurals. That is the first 3 Kurals. With the questions, friends. Anbum, Aranam, Udayathan, Ilvalkai. Anbum, Payanam, Adu. அன்பும் அறனும் உடையதாக இல்வாழ்க்கை விளங்குமானால் அது வாழ்க்கையின் பண்பும் பயனுமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதுக்கான க்வெஸ்சன்ஸ் என்ன அப்படின்னா, அன்பும் அறமும் இருக்கணும், அதுதான் வந்து வாழ்க்கை. அதுதான் அப்படி இருந்துச்சுன்னா தான் அன்பும் அறமும் இருக்கிற வாழ்க்கையில் தான் வந்து பண்பும் இருக்கும் பயனும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான க்வெஸ்சன் என்ன, வாழ்க்கையின் பண்பும் பயனும் எது அப்படின்னு கேட்பாங்க. வாழ்க்கையின் பண்பும் பயனுமாக அன்பும் அறமுமே உடையது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவர் முயற்சி சிறப்புடையோரை விட மேம்பட்டவர். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரே வேர்டு தான், அறத்தோட இயல், அறத்தோடு வாழணும். அறம் அப்படிங்கிறது என்னென்னா உண்மை, அதில் அறம் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே ஒரு உண்மை, பொய் பேசாமை, சிலர் முடிந்தவரை சிலருக்கு உதவி செய்தல், இந்த மாதிரி எல்லாமே வரும். ஸோ அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவர் முயற்சி சிறப்புடையோரை விட மேம்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. முயல்வாருள் அப்படின்னு சொன்னால் முயற்சி சிறப்பாருடையோரை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இதுக்கான க்வெஸ்சன், முயற்சியில் சிறப்புடையோரை விட மேம்பட்டவர் யார் அப்படின்னா, அறத்தோடு வாழ்பவரே முயற்சி சிறப்புடையோரை விட மேம்பட்டவர் ஆகும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. தேர்டு குரல் என்ன அப்படின்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உலகத்தில் வாழ வேண்டி அறநெறியில் நின்று வாழ்கின்றவர் வானுலகில் உள்ள தெய்வத்திற்கு இணையாக மதிக்கப்படுவார். யார் தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவார்? அறத்தோ உலகத்தில் வாழ வேண்டி அறநெறியில் நின்று வாழ்பவனையே வானுலகில் உள்ள தெய்வத்திற்கு இணையாக மதிக்கப்படுவதாக வள்ளுவர் கூறுகிறார். ஸோ தெய்வத்துக்கு இணையானவர் யார் அப்படின்னா, உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்பவனே அப்படிங்கிறத இந்த மூணு குரலோட மீனிங் நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள். இந்த க்வெஸ்சன்ஸ் வச்சு ரீட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்றைக்கி வந்து 3 குரல் பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் வந்து 3 குரல் வித் க்வெஸ்சனோட பார்ப்போம். தேங்க்யூ.